இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கரான அலையன்ஸ் ப்ளூல உங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி 3000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சரை ஃப்ரீயா பெறுங்க. இந்த கர்ஃப்யூ டைம்லையும் மக்களால் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க முடியாமல் நிறைய பேர் வெளியே சுத்திட்டு இருக்காங்க. முக்கியமாக எதுக்காக இந்த மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மாசான ஒரு இடத்துல கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் மூலமாக தான் நிறைய கண்ட்ரீஸில் இந்த கொரோனா வைரஸ் ரொம்பவே பரவுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஊரடங்கு உத்தரவு, அதுக்கப்புறம் மக்கள் 2 மீட்டர் இடைவெளியில் தான் இருந்து பொருட்களை வாங்கணும், அந்த மாதிரியான பல விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஏரியா புலிங்கோஸ் கொஞ்சம் கூட அடங்காம ஏரியாக்குள்ள சுத்திட்டு தான் இருக்காங்க. இதனால காவல்துறையும் தக்க நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில சேலம் மாவட்டத்துல ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வாகனங்கள்ல வெளியே சுத்திட்டு இருக்கிறத கட்டுப்படுத்துற நோக்குல சேலம் மாநகர காவல்துறை புதிய நடவடிக்கை ஒன்ன மேற்கொண்டிருக்காங்க. சேலம் மாநகர்ல அதாவது 2-வீலர் வச்சிருக்கிறவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே காவல்துறையினர் தினம் ஒரு கலராக 5 நாட்களுக்கு 5 கலரை அடையாளமாக வாகனத்தின் மேலே பூசுவாங்களாம். ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கலர் அப்படின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு கலரை பூசப்பட்டு வருது. ஒரு நாளைக்கு மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டு இருந்துச்சுன்னா அடுத்த 5 நாட்கள் கழித்து தான் மஞ்சள் வர்ணம் பூசப்பட்ட வாகனங்கள் வெளியில் வரணும். அப்படி அதை மீறி வெளியில் வந்தாங்கன்னா 5 நாட்களுக்குள்ளேயே மஞ்சள் வர்ணம் பூசின வாகனங்கள் வெளியே வந்தால் அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக காவல்துறை எச்சரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாருக்குமே அத்தியாவசிய தேவைகளுக்காக 5 நாட்களுக்கு 1 முறை மட்டும் வெளியே வந்து பொருட்களை பாதுகாப்போடு இருந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலர் பூசுகிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பொதுமக்களும் இதை ஃபாலோ பண்ணுற வகையில் முழு ஒத்துழைப்பை கொடுத்துட்டு வராங்க. அப்போதான் கொரோனாவோட பிடியிலிருந்து திரும்பி நம்ம மீண்டும் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் அப்படின்ற காரணத்தினால சேலம் மாவட்டம் காவல்துறை மேற்கொண்டிருக்க இந்த முயற்சிக்கு கண்டிப்பா பாராட்டுக்களை தெரிவிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஊரு போலீஸும் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கலரை வச்சு ஒரு வண்டியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வண்டி 5 நாட்களுக்கு அப்புறம்தான் வெளியே வரணும் அப்படின்னு கொண்டு வர இந்த விஷயம் நிஜமாவே பாராட்டத்தக்கது. ஸோ இதனால மக்கள் நடமாட்டம் கண்டிப்பா குறையும். மக்கள் நடமாட்டம் குறைஞ்சதுன்னா கொரோனா பரவதும் தடுக்கப்படும்.